இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எம்டிபி ஃபிக்ஸர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த வீடியோவில் பனங்கிழங்கு வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு நிலத்துலேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி விதையோடு இருக்குங்க இதை பிரித்து எடுத்துகிட்டு அது சுத்தமாக மண்ணு இல்லாமல் அலசிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி பின்னாடி நறுக்கி விட்டு குக்கரில் நுழையிற மாதிரி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு சமைச்சு எடுத்திங்கன்னா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான பனங்கிழங்கு ரெடிங்க இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதிகங்க மலச்சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மலச்சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா அது நல்லபடியாக தீர்க்குங்க ரெகுலராக சாப்பிடும்போது இது சீசன்லேயே கிடைக்குங்கிறதுனால சீசன் கிடைக்கும்போது இது மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நரம்புக்கு இரும்பு சத்தை கொடுத்து வலு சேர்க்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு நறுக்கி நல்லா காய வச்சு கருப்பட்டி போட்டு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு இரும்பு சக்தி அளவுக்கு பயங்கரமாக பவராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்களும் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடல் உறுப்புகள் அதாவது பற்றி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க ஆர்கான்ஸ் இந்த கிட்னிலேருந்து கல்லீரலேருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சுரபிகள்லாம் வந்து பர்ஃபெக்டாக சுரக்குங்களா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க கர்ப்பப்பை பலம் அடையுமா வாயு தொல்லை இதில் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பனங்கிழங்கு வாயு தொல்லை இருக்கிறவங்க ஒரு கிழங்கு ரெண்டு கிழங்கு சாப்பிட்டா போதுங்க அதிகமாக வேண்டாம் நல்லா இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு கிழங்கு சாப்பிட்லாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாலு மாதம் சீசனில் கிடைக்குங்க இந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் இதில் கிடைக்குங்க அப்பப்போ நமக்கு சீசனில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அதை நீங்கள் வந்து வாங்கி உபயோகிச்சிக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் சில விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு வாயு தொல்லை இருக்குது பனங்கிழங்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மிளகு கொஞ்சம் வந்து பூண்டும் வாயில் போட்டு மின்னுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாயுத்தொல்லை நீங்கிடுங்க இந்த பனங்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகங்க உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க இப்போ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு சளி இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாமல் சளி பிடிச்சிக்கிறது காய்ச்சல் வர்றது கை கால் வலி இதெல்லாம் இது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூரமாக எட்டி நின்று தாங்க பார்க்குற தவிர கிட்ட வரதுக்கு பயப்படுங்க இது வந்து பூமியிலேருந்து எடுப்பாங்க இந்த பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக அதை புதைச்சி வேர் வந்தவனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா இலைகள் விட்டவனால் அதை பிரித்து எடுத்து அந்த பனங்காய் விதையை வந்து பார்த்திங்கன்னா உரண்டா பிளக்கும்போது அதில் பூ மாதிரி வருங்க இப்போ தேங்காய் பூங்கிறாங்களே அது மாதிரி அந்த பூ சாப்பிட்டிங்கன்னா புண் வயிற்று வலி ஒட்டைத்தலை வலி எல்லாமே வந்து நீங்குங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனங்கிலங்கில் இருந்த எக்கச்சக்கமான சத்துக்கள் நமக்கு அதாவது பனம் பழம் நொங்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தெலுன்னுவாங்க அது சாப்பிட்டா நல்லதுங்க மற்றபடி இது கல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போதையை உண்டாக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த தெலு சாப்பிட்லாம் இந்த பனங்களைங்க வந்து பார்த்திங்கன்னா பித்த அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகு போட்டுக்குங்க பனங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொந்தரவு இருக்காதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வலு அதிகம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு சத்து அதிகம் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசுலேருந்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுப்பெறுங்க உங்கள் முப்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஏற்படுற அந்த கால்சியம் குறைபாடலை சரி பண்ணுங்கள் நார்சத்து மலச்சிக்கல் இந்த உடம்பு குளிர்ச்சி இந்த சூட்டு பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு அளவுக்கு பலனாக இருக்குங்க இது வாயு பிரச்சனை அப்படிங்கிறதுனால யாருமே வந்து அதிகமாக சேர்த்திக்கிறது இல்லை இந்த பனைமரத்துலேருந்து வர நொங்குலேருந்து கடைசியாக வர அந்த பனங்கிழங்கு வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு அவ்வளோ அம்சமானதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூதாதையர்கள்லாம் ரெகுலராக சாப்பிட்டதுனால தான் அவங்க எண்பது தொண்ணூறு வயசு வரைக்குமே ஸ்டெடியாக குச்சி உணாமல் அளவுக்கு பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நம்ம காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பது வயசுக்கு மேலே மூலங்கிறாங்க நாற்பது வயசுக்கு மேலே நரம்பு தளர்ச்சி நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க எக்கச்சக்க பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனைமரம் ஒரு தீர்வுங்க இந்த தொந்தரவுக்கெல்லாம் மரத்தில் வர ஒவ்வொரு உணவுப் பொருளும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சில வீவர் சொல்லுவாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்